ஹே ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, ஜிடிஏ ஃபோரோட கிராஃபிக்ஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு. ஸோ லோ எண்ட் பிசி வச்சுருக்கவங்களுக்கு வந்து இந்த கிராஃபிக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய நான் வந்து என்னோடய பிசி பார்த்தீங்கன்னா லோ எண்ட் தான், இன்டெல் i3 தேர்ட் ஜென் ப்ராசஸர், அப்புறம் GT710 கிராஃபிக்ஸ் கார்டு 2 GB. ஸோ அதான் அசோசியேஷன். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா என்னோடய இது பார்த்திங்கன்னா லோ எண்ட், ரொம்ப லோ எண்ட் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகே ஸ்பெசிஃபிக் தான். பட் வந்து எனக்கும் வந்து கிராஃபிக்ஸ் வந்து அடி வாங்கும், ஏன்னா வந்து இந்த வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாம் கிடையாது. அதேமாதிரி என்னோடய மானிட்டர் பார்த்திங்கன்னா LG 720p தான். ஸோ அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு கிளியராக இருக்காது. ஸோ எனக்கு வந்து ஒரு சும்மா டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து அவுட்புட் பார்க்கும்போது என்னமோ இந்த GT4 கிராஃபிக்ஸ் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியாமல் இருக்கலாம், பட் எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது அந்த இந்த மெட்டர் பண்ணதுக்கப்புறம். ஸோ அதனால் தான் நம்பிக்கை சொல்கிறேன். ஸோ யாரெல்லாம் லோ எண்ட் பிசி வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகிடுச்சுன்னா வணக்கம் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஒர்க் ஆகலன்னா என்ன யாருன்னு சொல்லுங்கள், அது அடுத்த வீடியோவில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லை கமெண்டில் பேசலாம். ஸோ இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் கொடுத்துருக்க ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணுங்கள். 135 MB தான் இருக்கும், 135 GB தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த வீடியோ பாருங்கள் கவனமாக. ஸோ நான் டவுன்லோட் பண்ண ஃபைல் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ நான் எக்ஸ்ட்ராக்ட் டவுன்லோட் பண்ண ஃபைல் தான். ஸோ இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ராசஸுக்கு போனதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட கேம் ஃபைல், அதாவது நீங்கள் வந்து சி ட்ரைவில் உங்கள் கேம் ஃபைல் வச்சுருப்பீங்க இல்லையா, தமிழ் ராக்கர்ஸ் இங்கே இது, ஆ தமிழ் ஸ்டார், ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோடய கேம் ஃபைலு. இதில் போயிட்டு என்ன பண்ணுவேன்னா, இந்த ஃபைல் வந்து நான் ஒரு காப்பி வச்சுப்பேன், பேக்கப் காப்பி எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா நான் பண்ணுற ஸ்டெப் எதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சு, உங்களுக்கு எதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா, உங்களுக்கு இல்லை இந்த மோடு பிடிக்கல, இந்த கிராஃபிக்ஸ் உங்களுக்கு பிடிக்கல, ரொம்ப லேக் ஆகுது, ஏற்கனவே வந்து லோ இன்னும் லேக் ஆகுதுன்னா, நீங்கள் வந்து இந்த ஃபைலை தூக்கிட்டு டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக்கப் எடுத்த ஃபைல் வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பழைய பேர கேம் ஆயிரும். ஸோ வந்து நீங்கள் கவலைப்படுறதில்லை. அதாவது முக்கியமாக இந்த ஃபைலை ஒரு பேக்கப் எடுத்து வச்சிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் பேக்கப் எடுத்து வச்சிங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, டவுன்லோட் பண்ண ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இல்லையா, இதுக்குள்ளே போய்க்கிறேன். இதுக்குள்ளே போயிட்டு இந்த காப்பி இன்ட்டு கேம் ஃபோல்டர்னு பார்த்தீங்களா, இந்த ஃபுல் ஃபைலை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணுறேன். ஸோ கண்ட்ரோல் ஆல் கொடுத்த காப்பி செலக்ட் ஆயிரும், அப்புறம் ரைட்டு போய் நான் காப்பி பண்ணுறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, கேம் ஃபோல்டர், அதாவது நம்ம பார்த்தோம்ல சி ட்ரைவில், ஸோ இதுதான் சி ட்ரைவ். ஸோ இந்த ஃபைலுக்குள்ளே நான் பேஸ்ட் பண்ணோம். ஆக்சுவலாக நான் இது ஷார்ட்கட் பேக் பேக்கில் போயிட்டேன். நீங்கள் பண்ணுற மிஸ்னால் சி ட்ரைவில் போயிட்டு ப்ரோக்ராமில் போயிட்டு, ஸோ கேம் ஃபைல் இங்கே இருக்கும், ஓகே இங்கே இருக்குது, இதில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகும். பேஸ்ட் ஆகும்போது ரீப்ளேஸ்ன்னு கேட்கும், எஸ் கொடுங்க. ஸோ மறக்காதீங்க, ஒரு பேக்கப் ஃபைல் எடுத்துக்கப்புறம் இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வந்து செட் ஆகலை, ஒர்க் ஆகலைன்னா அந்த பேக்கப் ஃபைல் உங்களுக்கு யூஸ் ஆகும். Turn left. In 100 yards, turn right. In 200 yards, turn left. Then immediately left. Now even my ride is fucked.
in 100 yards. Turn left.